இப்படி இவ்வளோ வேகமாக வளர முடிஞ்சது ஒருத்தரால. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அதானி வைரம் சார்ந்த ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து மும்பைக்கு வர்றாரு. அவரோட ஆரம்பகட்ட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானதான். 1998 முந்திரா துறைமுகத்தை கைப்பற்றுறாரு அதானி. அதே நேரத்தில் மத்தியில் ஆட்சிக்கு வருது பிஜேபி. மோடிக்கு ஆதரவாக அதானி களத்தில் இறங்குறாரு. வைப்ரன்ட் குஜராத் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை முன்னின்று நடத்துகிறாரு. மோடி என்றாலே வளர்ச்சியின் நாயகன் அப்படிங்கிற இமேஜை உருவாக்குனதில் அதானிக்கு முக்கிய பங்கு இருக்குது. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் அதானியோட ஃப்ளைட்டில் பறந்து பறந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு பிரதமரானார். அதானிக்காக மோடி அரசாங்கம் எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இலங்கை தான். இப்படிதான் அவர் வேகமாக சில ஆண்டுகள்லேயே உலக பணக்காரங்க வரிசையில் இடம் பிடிக்கிறார்.